ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஹிமாலயாவோட நீம் பேக் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். இப்போ வாங்க ரிவ்யூ பார்க்க போயிடலாம். ப்ராடக்ட்டுடைய பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் நீம் அண்ட் டெர்மரிக் தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸு. ரெண்டு பொருட்களுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெண்டு பொருளுமே வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க. கூடவே இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸு. இந்த பேக்கில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைஸு. 100 கிராம் பேக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் வந்து நான் பிகினர், நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் பெரிய சைஸ் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து போதுமானது. சப்போஸ் வந்து இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய பேக் கூட போய்க்கலாம். 100 கிராம் பேக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சூப்பர் மார்க்கெட்ஸையும் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் ஆஃபர்லையும் நிறையா போயிட்டுருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸ். 50 கிராம் 75 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா மற்ற பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஹிமாலயாவோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் கூடவே பார்த்திங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வச்சு லாங் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட்டுடைய இன்க்ரீடியன்ட் சைடில் போனோம் அப்படின்னா இதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒன்று வந்து முல்தானி மிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. முல்தானி மிட்டி வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா கூலாக வச்சுருக்கிறதுக்கு, நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கூடவே நீம் டெர்மரிக் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரபென்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விதமான பாரபென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மெத்தில் பாரபென், இன்னொன்று வந்து ப்ரொபைல் பாரபென். இந்த ரெண்டு பாரபென் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ஸ் வந்து இவங்க 100% வந்து லிஸ்ட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து ஹெர்பலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வந்து இது கண்டிப்பாக ஹெர்பல் ப்ராடக்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேப் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகவே இருக்குது. ஸோ லீக் ப்ரூஃப் தான். ஸோ சிந்தும் அப்படின்ட்டுலாம் பயப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் எஃபர்ட் கொடுத்து ப்ரெஸ் பண்ணாதாங்க கொஞ்சமே வரும். நான் வாங்கினது இப்படியா இல்லை எல்லா ப்ராடக்ட்டுமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், நான் நல்லா எஃபர்ட் கொடுத்து ப்ரெஸ் பண்ணங்காட்டி கொஞ்சமாக வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு நீம் கலரில் இருக்குது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது ஸ்மெல்லு. அண்ட் இந்த பேக்கை வந்துட்டு நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரோஸ் வாட்டர், அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அப்ளை பண்ணால் ஈஸியாக ட்ரையே ஆயிடுது. ஸோ இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுனால என் ஃபேஸில் தான் நல்ல விஷயம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கலைங்க. நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு 2-3 டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைட்டாக ஒரு க்ளோ கிடைக்குது. ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த க்ளோவெல்லாம் காணாமல் போயிடுது. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் ஸ்கின் இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்டை போட்டோன்னே ஸ்கின் வந்து பளிச்சுன்னு ஆயிரும், வெள்ளையாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி எதுவுமே நடக்காதுங்க. அண்டு இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை போட்டுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் எல்லாம் லைட்டாக எரியுது. ஸோ நீங்கள் கூடவே ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை ரோஸ் வாட்டரோ வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். பண்ணால் தான் வந்து ஸ்கின் வந்து லைட்டாக கூலிங்காக இருக்கும். அப்படி எதுவுமே அப்ளை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேர்னிங் சென்சேஷனை வந்து கொடுக்குது. மற்ற ஸ்கின் டைப்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு இப்படி இருக்குதுங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிவ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. ஒரு 5க்கு ஒரு 2 மார்க் கொடுக்கலாம், அவ்வளோதான். அண்டு ஸ்மெல்லும் வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் வாங்கிட்டு ஒரு 3 டைம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, நான் வந்து இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்டு ஓவரால் ரிவ்யூ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, இது வந்து என்னுடைய ஓன் ரிவ்யூ, ஓன் வீடியோ.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் டிஸ்லைக் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.